நான் வெற்றிவேல், ஸ்மார்ட் வே எஜுகேஷன் குரூப்ஸ் எம்டி. நாம் அஞ்சாவது தடவையாக ஸ்டேட் லெவல் ஓப்பன் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் இப்போ நம்ம நடத்திட்டுருக்கோங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டடே கிடையாது, எல்லாருமே கலந்துக்கலாம். உங்களோட தனிப்பட்ட திறமை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் காமிக்கலாம். சரி, இது ப்ரைஸஸ் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 50 பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட். அந்த ஃபஸ்ட்டு 50 எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஏஜ் வைஸில் எடுக்கிறோம். இப்போ பசங்க 50, பொண்ணுங்க 50. ஸோ 10 வயசு பசங்க ஒரு ஃபஸ்ட்டு 50 பேர், 10 வயசு பொண்ணுங்க ஃபஸ்ட்டு 50 பேர். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸ்பெஷல் ப்ரைஸஸை ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி 50-50 பிரித்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸஸ் கொடுத்துட்ருக்கு. உங்கள் தனிப்பட்ட திறமை எதுனாலும் காமிக்கலாம். நாம் காம்படிஷனாக நடத்தக்கூடிய விஷயங்கள் பரதநாட்டியம், டான்ஸ், யோகாசனம், கவிதை, உங்களோட சொந்தமான கவிதையாக இருக்கணும். அடுத்தது சிங்கிங், உங்களோட குரல நாட்டப்புறைய பாடலாக இருக்கலாம், பக்தி பாடலாக இருக்கலாம், எந்த பாடல்னாலும் நீங்கள் பாடலாம். அடுத்தது ஆர்ட், நீங்கள் பென்சில் ஆர்ட்னு ட்ரா பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர்லையுமே நீங்கள் ட்ரா பண்ணலாம், இல்லை கெச்சில் மட்டுமே நீங்கள் ட்ரா பண்ணலாம், இல்லை வந்து கிளாஸ் பெயிண்டிங், இல்லை வந்து வுட்டில், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த வேணாலும் நீங்கள் ஆர்ட் பண்ணலாம். அடுத்தது ஆக்டிங், ஆக்டிங் வந்து நீங்கள் டப்பிங் கொடுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக நீங்கள் எழுதி நீங்கள் ஒரு சார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துக்கூடும், நீங்கள் முழுமையாக நீங்கள் அனுப்பலாம். சார்ட் ஃபிலிமாக எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்கள நேரில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், மியூசிக் வந்து நீங்கள் கீபோர்ட் மியூசிக்கும் வாசிக்கலாம், இல்லை கிட்டார், வாயின், எந்த ஒரு மியூசிக்னாலும் வாசிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ட்ரம்ஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தாரா தப்பட்டை, இல்லை நீங்கள் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அதிகமாக நல்லா கொடுப்பீங்கனாலும் அந்த மியூசிக்கை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து ஃபேஷன் ட்ரெஸ், சரிங்களா, ஃபேஷன் ட்ரெஸ் நீங்களாக ஓனாக டீச் பண்ண ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், இல்லை வந்து மற்றவங்க டீச் பண்ண ட்ரெஸ்ஸஸை அதே மாதிரி நீங்கள் நடந்து காமிச்சு, ஒரு ராஜாவோட வேஷத்தை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ராஜா மாதிரி நீங்கள் நடந்து காமிச்சு அதோட பாவனைகள் காமிச்சு நீங்கள் எடுக்கலாம். இது எல்லாமே ஆன்லைனில் காம்படிஷனாக நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம கராட்டே நம்ம நடத்திட்டுருக்கு, அந்த கராட்டையுமே வந்து நீங்கள் கட்டாஸ் நீங்கள் வந்து நீங்கள் அனுப்பலாம். சரியா, ஃபேரிங் வந்து மாஸ்டர்ஸ் முடியாது, இல்லாதனால நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கட்டாஸ் நீங்கள் அனுப்பலாம். சிலம்பம் வந்து சோலோ அந்த குரூப் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் அனுப்பலாம், இல்லை வாழ்விச்சு எதுனாலும் சரி நீங்கள் உங்களோட தனிப்பட்ட திறமையை இது மூலமா நீங்கள் காமிக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்டட் கிடையாது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு இந்த காம்படிஷன் நம்ம அஞ்சாவது முறையாக நடத்துகிறோம். இப்போ ரொம்ப ஃப்ரீ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு உள்ள நுழைவு கட்டணமாக 299 ரூபாய் நம்ம வச்சுருக்கோங்க. வெறும் 299 ரூபாய்க்கு நீங்கள் காம்படிஷன் உங்களுக்கு காமிக்கலாம். இந்த அமௌண்ட்டு வந்து யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம், ஏன்னா இந்த காம்படிஷன் நடத்துகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு நம்ம இது கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த அஞ்சாவது லெவல் அஞ்சாவது டைம் நடத்தக்கூடிய காம்படிஷனோட நோக்கமே. ஏன் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நம்ம கொடுக்கணும், கொரோனா பீரியடில் அதிகமாக வேலை இழந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் ஆதரவற்ற மாணவர்களுக்கு, அப்பா அம்மா இல்லாமல் அவஸ்தப்படுற மாணவர்களுக்கு இந்த பணம் போய் சேருங்க. பணமாக கொடுக்க போகிறது கிடையாது, அவங்களுக்கு உணவு, உடை, படிக்கக்கூடிய செலவு, ஸோ இது மாதிரியான நாம் ஏற்றுக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குங்க. ஹஸ்பண்ட் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் பெண்கள் வந்து இந்த சொசைட்டியில் அதிகமாக போராடி இந்த வாழ்க்கையில் முன்னேற்றி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தொழிலுக்கான ஒரு சிறு உதவியை நம்ம பண்ணலாங்க. ப்ளஸ் அரவானைகளுக்குமே இந்த போராடி தான் அந்த வாழ்க்கையை வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம உதவிக்குறமாக தான் பண்ணிட்டு இருக்கு. இதில் உங்களால் முடிஞ்ச நன்கொடையும் கொடுக்கலாம். அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் வந்து 299 ரூபாய் தாங்க, இது மினிமம் அமௌண்ட்டாக வச்சுருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துடும், ப்ளஸ் ட்ராஃபியும் வந்துடும், உங்களோட தனிப்பட்ட திறமை யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ இது எல்லாமே வந்து முழுசாக டொனேஷன் பேஸ்க்காக மட்டும்தான் இந்த அஞ்சாவது டைம் நடத்தக்கூடிய ஒரு நோக்கமாக நடத்திட்டுருக்கு. ப்ளஸ் நான் வந்து 100,000 மரக்கன்றுகள் நான் ஆரம்பத்துலேயே ஒரே வருஷத்தை நட்டேங்க. ஆனால் எதுக்குமே வந்து நான் விளம்பரப்படுத்திக்க மாட்டேன். இதுவே 300,000 மரக்கன்று நட்டுருக்கேன். நீங்களும் உங்களோட ஏரியா பக்கத்தில் இருக்கிற மரக்கன்றுகளை நீங்கள் நட்டு வளருங்க. ஒரு மரக்கன்றுகளை நட்டு வளருங்க போதும், நீங்கள் கண்டிப்பாக மரக்கன்று நட்டு வளர்த்துவீங்க. ஸோ உங்களோட தனிப்பட்ட முறையில் நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா, இந்த அதிக பேர்த்துக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிக பேர்த்துக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கிட்டும் உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ
கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க, ஒரு 10,000 மாணவர்களாச்சும் கலந்துப்பீங்க அப்படின்றது நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.